அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசு கடலை கடந்து செல்லுதல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 16-21 முடிய இதன் விளக்கம் அறிவோம். இயேசு கடலை கடக்கும் இந்நிகழ்ச்சி யோவான் இங்கு குறிப்பிட காரணம் விடுதலை பயண அனுபவத்தோடு தொடர்புடைய முக்கிய நிகழ்ச்சிகள் 2. ஒன்று செங்கடலை கடத்தல், 2 மன்னாவை உண்ணல். இந்த 2 நிகழ்வுகளும் யாவே இறைவனின் மாபெரும் வல்லச் செயல்களாக விவிலியம் முழுவதும் அறிக்கையிடப்படுகின்றன. இந்த 2 நிகழ்வுகளையும் யோவான் இங்கு குறிப்பிட்டு அவற்றின் பின்னணியில் இயேசு விடுதலை பயண கடவுளின் வெளிப்பாடாக காட்டுகிறார். விடுதலை பயண கடவுள் தம்மை வெளிப்படுத்திய அதே பாணியில் இயேசு இங்கு நான் தான் என தம்மையே வெளிப்படுத்துகிறார். நான் தான் அல்லது நானே என்னும் இயேசுவின் வெளிப்பாடு இந்த அதிகாரம் முழுவதும் பரவலாக இடம்பெறுவது கண்கூடு. அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்விலே மகிழ்ச்சி அனுபவம் உண்டு, துன்ப அனுபவம் உண்டு. குறிப்பாக பயண நேரங்களில் எதிர்பாராத துன்பம் எழுகின்றது. இறைவனது உடனிருப்பு அனுபவத்தால் இவற்றை எளிதாக எதிர்கொள்ள முடியும். சீடர்களின் கடல் பயணத்திலே பெருங்காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருகிறார். அவர்களது துன்ப புயல் அகல்கிறது. இயேசு அவர்களது அச்சத்தை அகற்றுகின்றார். இன்றைய கால சூழலிலே பிரச்சனைகளை எதிர்கொள்ள இயலாமல் கடவுளின் உதவியை நாடாமல் தவறான முடிவை சில மேற்கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக, குடும்ப பிரச்சனை பக்குவமாக அணுக முடியாமல் காட்டாத்துறை கீழே மஞ்சாடி ஊரை சேர்ந்த ராஜன் என்ற இளைஞன், குளித்துறை ரயில்வே தண்டவாளத்தில் தற்கொலை செய்ய தவறான முடிவு செய்து பாய்கின்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு அதிகமான காயம் ஏற்படுகின்றன. எப்படியோ பிழைத்து விடுகின்றான். 2 மணி நேரத்திற்கு பின்பு ஒரு சில நல்ல உள்ளங்களால் மருத்துவமனையில் சேர்த்து நல்ல சிகிச்சை பெற்று வருகின்றான். இதை போன்று எத்தனையோ குடும்ப தலைவர்கள் கடன் சுமையை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு தங்களை அழித்து விடுகிறார்கள். சில இளைஞர்களுடைய வாழ்விலே காதல் தோல்வி சந்தித்தவுடன் தவறான தற்கொலை முடிவுக்கு வந்துவிடுகின்றன. சில மாணவர்களுடைய வாழ்க்கையிலே தேர்வு எழுதி தோல்வியை சந்தித்தவுடன் தற்கொலை முடிவுக்கு வந்துவிடுகின்றார்கள். இவ்வாறு தவறான முடிவிலே பலர் தங்களை இழந்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் இறை உதவியை பெற மறந்து விடுகின்றார்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எனது வாழ்க்கை பயணத்தில் சந்திக்கும் துன்பத்தை இறை ஆற்றலோடு எதிர்கொள்கின்றேனா? எனது வாழ்வில் மகிழ்வை மனநிறைவோடு சந்திப்பது போல துன்பத்தை துணிவோடு எதிர்கொள்கின்றேனா? நான் ஒவ்வொரு நாளும் இறைவன் என்னோடு பயணிக்கின்றார் என்ற அனுபவத்தோடு ஒவ்வொரு செயலையும் செய்கிறேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, எங்களது வாழ்விலே நாங்கள் சந்திக்கும் துன்பங்கள், வேதனைகள், தோல்விகள் இவற்றை கண்டு அச்சம் அடையாமல் இவைகளை பக்குவமாக எதிர்கொண்டு உம் இறையாட்சி பணியை இனிதாக செய்ய வரம் தாரும். ஆமீன்.